பல ஊர்களில் தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கடைக்கூடிய நிர்வாகிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசி காவல்துறையால் கைது செய்யப்படுவது, காவல்துறை வந்து அவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அதாவது திமுக விமர்சிச்சிட்டாங்க, ஆளுங்கட்சியை விமர்சிச்சிட்டாங்கிறதுக்காகவே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் ஒரு புகார்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே வாசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இந்த ஒட்டுமொத்த காவல்துறை அதிகார மையத்தோடு எவ்வளோ ஒரு இணக்கமான போக்கில் இருக்கிறாரு, இன்னும் சொல்லப்போனால் திமுகவோடு சீமானுக்கு ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது தொடர்பான ஒரு நேரடியான ஆடியோ ஆதாரம் என்னுடைய கைவசம் இருக்குது, அதை தான் இந்த காணொலி மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சென்னையில் ECRல வசிக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர். இவர் பிரபலங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், அதனாலேயே பிரபலங்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர் திரு கேப்டன் சரண். இவங்க இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல், ரெண்டு பேருக்கும் இடையில் நிகழ்ந்த அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணது திரு சீமான் அவர்களா அல்லது திரு கேப்டன் சரண் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆளா அல்லது மூன்றாவது ஒரு நபரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இந்த ஆடியோ சில தினங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி வசம் சென்று சேர்ந்திருக்குது. அவங்க இதை ஒரு பேக்கேஜாக வெளியிட்ட பொழுது ஒரு சிலருடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக நமக்கு தகவல் வந்துச்சு. அதே ஆடியோ வேறொரு சோர்ஸ் மூலமாக நம்மளுடைய கைகளுக்கும் வந்து சேர்ந்தது. முதல்ல அந்த ஆடியோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே திரு சீமான் அவர்களுடைய பல வாய்ஸ் நோட்ஸ் அவர் எனக்கு அவரோட நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவர் அனுப்பியிருந்ததெல்லாம் என்னுடைய ஃபோன்லேயே இருந்ததுனால என்னால் ஓரளவுக்கு அவருடைய வாய்ஸை எல்லோரும் சொல்வது போல இது மார்ஃபிங்கா, இது வந்து AI ஜென்ரேட்டட் வாய்ஸ், இது வந்து சீமான் அவர்கள் போலவே வேறு யாரும் மிமிக்ரி செய்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி யாரை வேணாலும் ஏமாற்றலாம். அவர் கூடவே நெருங்கி பழகின என்னை போன்ற ஆட்களை ஏமாற்றுவது கடினம்ங்கிறதுனால அந்த ஆடியோ முதல்ல தரவா செக் பண்ணேன். அதில் பேசியிருக்கக்கூடிய உள்ளடக்கம், அதில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தரங்கம் சார்ந்த விஷயங்களாவோ அவங்களோட பர்சனல் டிஸ்கஷன்ஸாவோ இருந்ததுனாலோ அதை பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதில் அவர்கள் பேசியிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பற்றி இருவரும் போகிறப்போக்கில் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆடியோவை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஒரு 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஆடியோ, அது முழுசாக நீங்களே கேட்டுட்டு வந்துடுங்க. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. உங்களால நாங்க படுற அவமானமும் சபரீஸ்வரன் மர்மம் இருக்குதா வனிதா? திருட்டு போய்
தெரியும் தெரியும் தெரியும். என்ன சொன்னதுன்னா, நீ ரெக்கமெண்ட் பண்ணா அவன் எப்படி போடுவான், அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட்டும் எடுபடாதுன்னு. சொல்லுதா வனிதா ரிப்போர்ட் போட்டிருக்கான்ட்டு. ஆமாமா அந்த ரிப்போர்ட். ஆமாமா திருப்பூர்ல ரிப்போர்ட், அரவிந்த் போட்ட ரிப்போர்ட். ஆமா அதே ஒரு பெரிய திருட்டு போய. அது ஒண்ணு இல்ல, அத நிப்பாட்டியாச்சு தூக்குறத, அவ்வளவு பேசிட்டேன். அடுத்த டிஜி ஆறதுக்கு நம்மளை பயன்படுத்தி தாப்புல. இதுல அடுத்த வந்துடணும், டடக்குனு ஆட்சிக்கு வந்துடணும். இப்போ இந்த ஆடியோவில் அவங்க முதல்ல குறிப்பிட்டு பேசக்கூடியது யார் அப்படின்னா, ஏடிஜிபி வனிதா அவர்கள் பற்றி தான் பேசுகிறாங்க. சீமான் வந்து ரொம்ப ஓப்பனாக திரு கேப்டன் சரண் அவர்களிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சோடனே தன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், இல்லை இல்லை வரவேணா நீங்கள் வந்து நான் கார் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் வாங்கன்னு சொன்னதாகவும் சொல்கிறாரு. அதோடு மட்டும் நிறுத்தாமல் இந்த ஆடியோவினுடைய தொடக்கமே வேறு ஏதோ ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அது மேபி ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்புடைய ஒரு கான்வர்சேஷனாக கூட இருக்கலாம். அதற்கு முந்தைய பகுதி நம்மளுடைய கைவசம் கிடைக்காததுனால அதனுடைய எக்ஸாக்டான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய வனிதா அவர்கள் திரு சீமான் அவர்களிடம் பேசிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணாமல் அதை பற்றி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, கேப்டன் சரண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. கேப்டன் சரணுடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்து பார்க்க சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் நிறுத்தாமல் சபரீசன் அவர்கள் பற்றியும் திரு சீமான் அவர்கள் போகிற போக்கில் பேசுகிறாரு. மேடைகளில் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்தை ஒழிச்சு கட்டுறது தான் தன்னுடைய வேலைன்னு பேசக்கூடிய சீமான், தனிப்பட்ட கான்வர்சேஷனில் சபரீசன் அவர்கள் பற்றி பேசும்போது வாய் நிறைய பல்லோட மருமகன் சொல்லி குறிப்பிட்டு வனிதா அவர்கள் சபரீசனை பற்றி பேசினதா குறிப்பிடுறாரு. அதோடு மட்டுமல்லாமல் இதில் வந்து சிட்டி ஐஎஸ் டிசியாக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் அவர்கள் பற்றியும் இதில் பேசுகிறாங்க. டிசி ரோஹித்தை வந்து இடமாற்றம் செய்வது தொடர்பாக தன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் குறிப்பிடுறாரு. ரோஹித்தே அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவதன் மூலமாக ரோஹித்தை வந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து தன்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சமூக வலைதளங்களில் தேர்தல் களங்களில் வந்து திமுகவை எதிர்ப்பது போலவும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் தனக்கு எதிராக இருப்பது போலவும், தன்னை ஒடுக்குவது போலவும் பேசி கொண்டிருக்கக்கூடிய சீமான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வேலைகளில் இருக்காருன்னா, காவல்துறைக்குள்ளார யார் எந்த போஸ்டிங்கில் இருக்கணும், யார் எந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாதுங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இருப்பது போல அவர் அந்த ஆடியோவில் பேசுகிறாரு. அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இந்த நேரம் தான் சரியான நேரம், நம்ம ஏதாவது பெருசாக கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி திரு கேப்டன் சரண் சொல்லும்போது அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணனுக்கு எதையுமே நேரடியாக கேட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அண்ணன் எதையுமே நேரடியாக கேட்க மாட்டார், அண்ணன் சார்பாக அண்ணி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சமீபகாலமாக இருக்கக்கூடிய நடைமுறைன்னு கட்சிக்குள்ளாரே பல பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் அண்ணனுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவர் கேட்பாங்க,
அல்லது அவருடைய தம்பியாக, நெருக்கமான தம்பியாக, இப்போ அவருக்கு நம்பகமான தம்பியாக யார் இருக்காங்களோ, சீசனுக்கு சீசன் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளை அதை புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி குறிப்பிட்டு பேசும்போது போகிற போக்கில் தட்டி விடுறாரு, அதெல்லாம் அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் ஒரு ஒருமையில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஒட்டுமொத்த ஆடியோலையும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா, ரொம்ப உறுதியாக நம்புறாரு அடுத்த கவர்மெண்ட் வந்து நம்ம தான், நம்ம வந்து அந்த ஆட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே குறிப்பிட்றாருனா, காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சி தான் நம்ம நடத்தும், உனக்கு தெரியாதது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் தன்னுடைய அந்த கனவுலக ஆசைகளை வந்து அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இந்த பகுதியின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு காவல்துறைக்குள்ளார நல்ல ஒரு ரேப்போ இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பல ஊர்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே நேரடியாக அங்கே யாராவது ஒருத்தன் தொழில் நிறுவனம் தொடங்குவதற்காக மிகப்பெரிய அளவில் இடத்தை கையகப்படுத்தினா அங்கே போயிட்டு நின்று மிரட்டுறது, மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோன்னு சொல்கிறது, சோலார் பேனல் போட்டு சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் நிலத்தை கையகப்படுத்த வந்த ஒரு நிறுவனத்தை இதே போல் ஒரு மிரட்டிய ஒரு சம்பவம் வந்து சிவகங்கை மாவட்டத்திலையும் நடந்துச்சு. பல ஊர்களில் இப்போ டாஸ்மாக் ஏலம் எடுத்து நடத்தக்கூடியவர்களிடம் நேரடியாக சென்று மிரட்டி பணம் வாங்குறது, ஒரு சில ஊர்களில் மணல் குவாரிகள் நடத்துகிறவங்க கல் குவாரிகள் நடத்துகிறவங்களை போய் மிரட்டி அவங்கக்கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி பல ஊர்களில் சிலர் செய்யக்கூடிய வேலைகளால், அதாவது பல ஊர்களில் சிலர் செய்யக்கூடிய வேலைகளால் இவங்களுக்கென்று ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிண்டிகேட். ஓகே, நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி பலராலுமே விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு முகமாக, இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கும் காரணமாக பல பேரும் சொல்லக்கூடிய சாட்டை துரைமுருகன், தேவா, இது போன்ற நபர்கள் தான் இதை முன்னின்று சீமானுடைய ஏஜென்ட் போல செயல்பட்டு அண்ணன் கேட்க சொன்னார், அண்ணனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களிடம் எல்லாம் பேசுவதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள், இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்தே இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லி, ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பேசுங்க, நீங்களாம் இப்போ கட்சி எக்கேடு கேட்டு போனால் என்னென்னு ஒதுங்கிட்டீங்க, அப்படி எங்களால் விட்டுட்டு வர முடியல, உங்களை மாதிரி எங்களால் தலைமொழிகிட்டு வர முடியல அப்படின்லாம் சொல்லும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், நான் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்ததே கிடையாது, நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணித்ததும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கும், தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தின்படி நம்ம நின்று தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படணும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் இழந்த உரிமைகள் வந்து மீட்டெடுக்கப்படணுங்கிற விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி ஒரு அரசியலை நம்ம நம்பி நின்னோம். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அந்த அரசியல்ங்கிறது மிகவும் ஆபத்தான அரசியல் மட்டுமல்ல, அது ஒரு காணல் நீர் மாதிரி, அதுக்கென்று உருவமே கொடுக்க முடியாது, அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரியான ஒரு விஷயங்கிறது தெரிய வரும்பொழுது தான் நம்ம அதிலிருந்து நம்ம நகர்ந்து வேறொரு திசை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிகார பீடங்களில் எப்படி இந்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது, இதை பற்றியெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு எந்த விதமான புரிதலுமே கிடையாது. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இன்னமும் காவல்துறை வந்து அண்ணன் சீமான் அவர்களை அடக்குது ஒடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, இரண்டு அரசோடுமே மிக நெருக்கமான ஒரு இணக்கமான ஒரு போக்கை நாம் தமிழர் கட்சி கையாள்வதை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய தேர்தலையுமே அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேரக்கூடாது என்பதற்காகவே நேரடியாக திமுகவிடம் பேசி திமுகவோடும் கூட்டணி சேரக்கூடாது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இதே வேலையை தனிச்சு நின்று இந்த ஓட்டுக்களை பிரித்து திமுக வெல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், அதற்கான வேலையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கிற வேலை திட்டத்தின் அடிப்படையில் அதிமுகவோடும் அலையன்ஸ் போகக்கூடாது, அதுக்கு திமுக உங்களுக்கு என்ன விதமான அனுகூலங்களை செய்து கொடுக்கணுமோ அது அனைத்தையும் செய்து கொடுக்கும் என்ற உறுதிகளை செய்து கொடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி கொடுக்கறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீம் இன்னைக்கு நாம் தமிழருக்குள்ளார இயங்கிட்டு இருக்கு. இவங்களுடைய வேலையே என்னன்னா லாபி தான். என்ன மாதிரியான லாபி, என்ன வகையிலெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, அந்த வருமானத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கான சோர்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதன் மூலமாக அவங்க வெவ்வேறு தரப்பிடமும் பேசுவாங்க. அதிமுகவிடம் பேசுவதற்கென்று ஒரு தனி டீம், திமுகவிடம் பேசுவதற்கென்று ஒரு தனி டீம், இன்னும் சொல்லப்போனால் பாஜகவிடம் பேசுவதற்கென்று கூட ஒரு தனி டீம் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு கட்சியிடமும் பேசி கிடைத்தவரை லாபம், சொல்லுவாங்கல்ல எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு, அதுபோல தமிழ்நாட்டு அரசியலில் பேரம் பேசுறதுக்காக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக மட்டுமே கட்சியை நடத்திட்டு இருக்கார் சீமான். இதை நான் சொல்லி கேட்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உண்மையான கேடர்ஸ்க்கு மிகப்பெரிய வருத்தம் வரும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வருத்தமும் வலியும் வேதனையும் இருக்கோ அதே வருத்தமும் வலியும் வேதனையும் தான் எனக்கும் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லோரும் உண்மையா இருக்கீங்க, உங்க எல்லோரையும் வைத்து, இன்னும் சொல்லப்போனா உங்க எல்லோரையும் வைத்துனா அடமானம் வச்சு அதனுடைய பலன்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய வெகு சிலரும் அடைந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஓராண்டில் திரு சீமான் அவர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிளைமில் ஒன்று என்னென்னா, ஏன் ஜி ஸ்கொயருக்கு நீங்கள் ஆதரவாக பேசணும், ஏன் ரெட் ஜெயண்ட்டுக்கு நீங்கள் ஆதரவாக பேசணும், ரெட் ஜெயண்ட்டுக்கு ஏன் ஆதரவாக பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, எங்கேயோ இருக்க அமேசான்காரன் சம்பாதிக்கிறதுக்கு என் தம்பி உதயநிதி சம்பாதிச்சுட்டு போட்டுமேன்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சா?
ஒரு மெச்சூர்டு ஒரு பொலிட்டீஷியன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரா? அடுத்தது, ஏங்க ஜி ஸ்கொயர் பற்றி இவ்வளவு புகார்கள் இருக்குது, ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்பாக இவ்வளோ கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, பொதுவெளியில் அரசியல் தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்புலத்தில் தான் அந்த நிறுவனம் இயங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கே போயிட்டு ஜி ஸ்கொயர் பக்கத்தில் நிற்கிறீங்க? ஜி ஸ்கொயரை காப்பாற்றுறது உங்களோட வேலையானா? எங்கேயாவது தம்பி பாலா வந்து ஏதாவது தவறு செய்தார் நீங்கள் நிரூபித்து காட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பாலா என்ற ராமஜெயம் அவர்களுக்கு, அதாவது ஜி ஸ்கொயருடைய நிறுவனருக்கு, ஒரு காசு வாங்காத ஒரு பிஆர்ஓவா, காசு வாங்கிட்டு தான் பிஆர்ஓவா இருக்காருங்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தான். அப்படியான ஒரு பிஆர்ஓவாக செயல்படுவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இது மட்டுமல்ல, கடந்த ஓராண்டில் நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்ப்பது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களே தவிர, கீழே கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் உண்மையாகவே இன்னும் சமரசம் செய்து கொள்ளாமல் இயங்கக்கூடிய காளியம்மாலக்கா மாதிரியான நபர்கள் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்ங்கிற நிகழ்வுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதே தவிர, உண்மையாகவே திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. பல ஊர்களில் இன்னமும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலை, ஒரு எம்பி ஜெயிக்கலை, ஆனால் அத்தனை கட்ட பஞ்சாயத்துகள்லையும் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு தனி ஷேர் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் அந்த ஊர்லேயே இருப்பாங்க இல்லையா? இப்போ எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் நல்ல போலீஸ், இவர் கெட்ட போலீஸ், இவர் வேண்டப்பட்ட போலீஸ், இவர் வேண்டப்படாத போலீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி இன்னொருவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் அப்படின்னு சொல்லி தகவல்களை பகிரக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேயே எத்தனையோ நபர்கள், இன்னும் சொல்ல போனால் சிதம்பரம், மயிலாடுதுறை, சீர்காழி, இதை ஒட்டிய பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். அங்கு மணல் குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவர்களிடம் மிரட்டி பணம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக வந்து சேருது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது எதை பற்றியுமே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு கவலையே கிடையாது. அவருடைய எண்ணம்லாம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் வேட்பாளர் பட்டியல் வரும்பொழுது 20 ஆண்கள் 20 பெண்கள்னு காட்டணும். இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான டாக்டர்களை தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற செய்தார். இந்த வாட்டி வேட்பாளர்களாக நின்ற மருத்துவர்களில் பலர் யாரால் நியமிக்கப்பட்ட மருத்துவ வேட்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனர் மூலமாக நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தான். ஸோ இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனருக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத விளக்கமாக நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், திமுக அரசு பதவியேற்பதற்கு முன்பாக, அதாவது 2021 முன்பாக, அதிமுகவிடம் மட்டும் சமரசம் செய்து கொண்டு வேட்பாளர்களை மாற்றி போடுறது, டம்மி வேட்பாளர்கள் போடுறது, முக்கியமான தொகுதிகளில் இவர் பிரச்சாரம் போகாமல் தவிர்க்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கென்று ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான டாரிஃப் போட்டு வசூல் செய்து கொண்டிருந்தவர் இன்றைக்கி அதிலிருந்து அடுத்த கட்டமாக நகர்ந்து அதிகார மையங்களை தன்னுடைய கைவசம் எடுத்துக்கிட்டு அவங்களின் மூலமாக நேரடியாகவே நிறுவனங்களோடு பேசுவது, நிறுவனங்களை மிரட்டுவது, நிறுவனங்களுடைய டீல்ஸை க்ளோஸ் பண்ணி தரத்துக்கான லாபி பண்ணுறது, அந்த லாபிக்குன்னு சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சி எப்படி நடக்குமோ அதுபோல் ஒரு ஏஜென்சியாக, ஒரு கன்சல்டன்சி போல தன்னுடைய கட்சியை சீமான் மாற்றி விட்டார் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய பல நிர்வாகிகளுடைய மிக முக்கியமான ஆதங்கமாக இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலான சில விஷயங்களை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய சில முக்கியமான முகங்கள், திரு சீமான் அவர்களுக்கு நிழல் போலவே இருந்தவங்கலாம் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோவாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சில காரணங்களால் அந்த வீடியோக்களை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். தேவையான நேரத்தில் அந்த வீடியோக்களும் பதிவிடப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த வீடியோவின் மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். இது இந்த காணொலியுடைய முதல் பகுதி. இப்போ இந்த காணொலியுடைய இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோடு பேசக்கூடிய இந்த கேப்டன் சரண்ங்கிறவர் யார்? இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர், பிரசனம் பார்க்கக்கூடியவர், ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விஐபிகளுக்கு, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அந்த ஆடியோலேயே, அவர் ஃபோட்டோ எடுக்காத பிரபலங்களே கிடையாது. தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ வரைக்கும் அவரோடு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இத்தனை பேருடனும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் சீமானோடும் நெருக்கமாக இருக்கிறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பமானவரை ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான அத்தனை நபர்களோடும் இருக்கிறார். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவரோடு அவர் நெருக்கமாக இருப்பார்னு வச்சுப்போம். அவரை பற்றி நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனால் இவருடைய வேலை என்ன அப்படின்னா, பவர் லாபிங். இந்த சரணுக்கும் சீமானுக்குமான இந்த நெருக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தேவா தான் இந்த நெருக்கத்தை உருவாக்குறாரு. இந்த தேவா என்ன பண்ணுறாருன்னா, திரு சீமான் அவர்களை, திரு சரண் அவர்களை சந்திக்க வச்சு, திரு சரண் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நரசிம்மர் டாலரை கொடுத்து இதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க சீமான், இது உங்கள் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லோருமே காணாமல் போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கான எதிரிகள் வெளியிலலாம் இல்லை, உங்களை சுற்றி தான் இருக்காங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு காலம் வரப்போகுது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை இந்த டாலர் வந்து காட்டி கொடுத்துரும்னு சொல்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் இது ரொம்ப பெருமையாக, ஈரோடு பை எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது காரில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நிழல் போல தொடர்ந்து வரக்கூடிய 5 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஜெகதீச பாண்டியன் அண்ணன், ராவணன் அண்ணன், ஹுமாயுன் அண்ணன்,
வெற்றிக்குமரன் அண்ணன், புகழ், இந்த மாதிரி ஒரு ஐந்து பேர் அந்த காரில் பயணிக்கும் பொழுது திரு சீமான் அவர்கள் அந்த டாலர் எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது போல் இந்த டாலர் நான் போட்டிருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் எனக்கு எதிரியா, அந்த எதிரி யாருங்கிறத இந்த டாலரே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த காரில் இருந்த ஐந்து பேருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்னு, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் தனக்கு எதிரின்னு இந்த டாலர் காட்டி கொடுத்துரும்னு சொல்லி அந்த டாலர் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் கூடவே கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக பயணித்த ஒருத்தர் மேலேயும் சீமான் அவர்களால் வைக்க முடியல. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, அதற்கு பிறகு குறிப்பாக திரு கேப்டன் சரண் அவர்களை சந்தித்ததற்கு பிறகுதான் சீமான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அவரை சுற்றி மிகவும் நெருக்கமாக இருந்த நபர்களையே சந்தேகப்பட்டு அவங்களோடு முரண்பட்டு அவங்களை கட்சியை விட்டு விலக்கிறது, அவங்களை கட்சியை விட்டு தூக்குறது, அவங்களோட பேசாமல் இருக்கிறது, இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறாரு. இதோடு மட்டுமல்லாமல் திரு கேப்டன் சரண் அவர்களுடைய இந்த ஜோதிடம், பிரசன்னம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திரு சீமான் அவர்களுடைய மனைவி திருமதி கயல்விழி அவர்களுடைய காதுகளுக்கும் போய் சேர, அவங்களுமே இப்போ எப்படின்னா கேப்டன் சரண் அவர்கள் வந்து என்ன ஜோதிடத்தில் கணிச்சு சொல்கிறாங்களோ அதன்படி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த மனக்குமுறல் எல்லாத்தையும் நம்ம கிட்ட அழைச்சி கொட்டக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சமூக ஊடகங்களில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சில்லறப்பைய அண்ணாமலையினும் பதிலுக்கு இவங்க வந்து சல்லிப்பைய சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவினரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. பல பேர் இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அதோடு தான் ரிலேட் பண்ணிப்பீங்க. என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே அண்ணாமலையை டார்கெட் பண்ணவுடனே பதிலுக்கு சீமானை டார்கெட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீமானை டார்கெட் பண்ண வேண்டிய வேலை என்பது பாஜக ஐடிவிங்கோடையது, அது நம்முடைய வேலை கிடையாது. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி லட்சக்கணக்கான இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்திட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே மனதளவில் ரொம்பவே பியூரானவங்க. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ற ஒரு நபரை, அவருடைய பேச்சை நம்பி, அவர் சொல்லக்கூடிய திசை தான் சரியான திசைன்னு நம்பி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம தவறான திசையில் பயணிச்சுட்டு இருக்கோம்னு. அப்போ அவங்க நினைச்சாலும் அவங்களால திரும்பி வர முடியாது. பல பேர் திரும்பி வர முடியாமல் தவறான பாதைன்னு தெரிஞ்சுமே பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தொடர்ந்து அதே பாதையில் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்று வரை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நடுவில் கொஞ்சம் அறிவு வந்தவங்க, விழிப்புணர்வு வந்தவங்க அந்த பாதையிலேருந்து திரும்பி வராங்க, வேறொரு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பாதை சரியா தப்பா, அதில் விமர்சனங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னையே சோதனை வந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியால் ஏன் அதை லைட்டாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா, கேப்டன் சரண் போன்ற நபர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் தான். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல பேர் வலையொலிகள் நடத்துகிறாங்க, அதில் கண்ணியமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய வலையொலிகளையும் நம்ம பார்க்குறோம். மிகவும் கீழ்த்தரமாக பேசக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம். கடந்த சில தினங்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை கூட உங்களுக்கே என்னன்னு நல்லாவே தெரியும். அதில் ஓடிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாடை துரைமுருகனுக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திருச்சி சூர்யாவுக்கும் இடையில நடந்த ஒரு தனிப்பட்ட உரையாடல திருச்சி சூர்யா வந்து பதிவிட்டுறாரு. அந்த ஆடியோல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, சின்னம் பறிபோனதுக்கு காரணம் பாஜக தான் சொல்லி ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லி திருச்சி சூர்யா கேட்கும்போது, அரசியல்னா அப்படிதான் பண்ணிதானே ஆகணும்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய அந்த பகுதியை திருச்சி சூர்யா வெளியிட்ட உடனே சாட்டை துரைமுருகன் பதிலுக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல சாட்டை துரைமுருகன் தான் முதல்ல தனிப்பட்ட முறையிலான தாக்குதலை ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, நான் வந்து தனிப்பட்ட முறையில பேசினேன், அதை நீ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ட, இது தவறு அப்படின்னு சொல்றது வரைக்கும் அது சரி. ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்கிறாருனா, நான் உங்ககிட்ட தானே பேசினேன், நான் என்ன உன் பொன்னாட்டிக்கிட்டையா பேசினேன், நான் திருச்சி சூர்யா கிட்ட தானே பேசினேன், திருச்சி சூர்யாவுடைய மனைவிக்கிட்டையா பேசினேன்னு அவர் கேட்ட கேள்வி அடுத்த கட்டமாக ட்ரிகர் ஆகி அடுத்து திருச்சி சூர்யா என்ன பண்ணுறாருனா, தொடர்ச்சியாக சாடை துரைமுருகனுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறாரு. சாடை துரைமுருகனுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எனக்கும் தெரியும், ஆனால் அதை பற்றி நம்ம எந்த ஒரு இடத்திலும் பேசாமல் நம்ம கடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, குறைந்தபட்சமாக கூட சாடை துரைமுருகன் கிட்ட இல்லாத அந்த ஒரு நாகரிகம் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்புறதுனால அதை பற்றி நம்ம பேசாமல் கடந்து போகிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோவில் அவர் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு உருவகேலை செய்து என்னை பற்றி பேசியிருந்தபோது கூட அதுக்கு பதிலாக நம்ம போட்ட வீடியோவில் நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, தம்பி நீ வந்து மன்மத குஞ்சாவே இரு, நாங்கள் வந்து நீ சொல்கிற மாதிரி கிணத்து தவளை செனத்தவளை மாதிரியே இருந்துட்டு போகிறோம், ஆனால் என்ன விஷயம்னா, ரத்தீஷை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோவை அன்னைக்கே டிலீட் பண்ணியே ஏன் அந்த வீடியோ போட்ட? ரத்தீஷ் என்பவர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர். உதயநிதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான புள்ளிகளுக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய சகோதரர் ராவில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கும் ரத்தீஷுக்கும் சீமானுக்குமான தொடர்பு என்ன? நீ ஏன் திடீர்னு உதயநிதி ஸ்டாலினுடைய அடியால் நிழல் உலக டான்லாம் சொல்லிட்டு ரத்தீஷை பற்றி வீடியோ போட்ட, 10 நிமிஷத்தில் அந்த வீடியோவை தூக்குனியே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சாடை துரைமுருகனுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம் அரசியல் ரீதியாக. மற்றபடி நம்மளும் பதிலுக்கு அவரை போல உருவ கேலி செய்கிறதோ அல்லது அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறதோ, ஏற்கனவே ஒரு முறை சீமான் அவர்களுடைய ஆடியோக்களை நான் வெளியிடுவேன் என்று நான் சொன்னபொழுது, எது சம்பந்தமான டம்மி பெண் வேட்பாளர்களை போட்டு இங்கு திமுகவை அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் ஜெயிப்பதற்காக சீமான் உடன்படிக்கை போட்டு, ரகசிய உடன்படிக்கை போட்டு டம்மி கேண்டிடேட்ஸ் போட்டார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளைம் பண்ணியிருந்தேன். அதில் அந்த கோபத்தில் சாடை துரைமுருகன் பேசக்கூடிய ஒரு வீடியோவில் சாடை துரைமுருகன் என்ன பேசியிருந்தாருன்னா, ராஜவேல் நாகராஜன் இதற்கு பதிலாக கையில் கேமராவை எடுத்துக்கொண்டு பலான பலான வீடியோக்கள் எடுத்து பழைக்கலாம்லாம் பேசியிருந்தார். நான் அதுக்கு கூட பதிலடி கொடுக்கல. ஆனால்
என்னை உருவகேலி செய்ததற்கு பிறகு நான் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியை வச்சேன், ஏன் நீ ரத்தீஷை பத்தி வீடியோ போட்ட, ஏன் அதை எடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவன் பதில் சொல்லல, பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடியோவை சாட்டை துரைமுருகனை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொன்னதுக்கு பின்னாடியும் இந்தே கும்பல் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் போய் வேல் கொடுக்குறாரு, திருப்பூரூரில் போயிட்டு வேல் கொடுக்குறாரு. அவர் எந்த ஊரில் போயிட்டு வேல் கொடுக்குறதா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முருகா இந்த நாட்டை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ பார்த்துக்க அப்படிங்கிறது அந்த வேலை கொடுக்கும்பொழுது அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா, கேப்டன் சரண். ஸோ ஒரு ஜோதிடர், ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பவர் லாபியிஸ்ட்டு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியே நடந்துகிட்ருக்குது. இதை சொன்னால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, எங்கள் அண்ணனை பற்றி நீ யாரா பேசலாம் அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாங்க, குதிச்சுட்டு போகிறாங்க. இதே போல் அண்ணன் சொல்லக்கூடிய அருமையான கதைகளை கேட்டுக்கொண்டு உங்களை போலவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தவங்கிறதுனால இந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்து இந்த புரிதல் உங்களுக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருங்க தம்பிங்களா அப்படிங்கிறத தவிர உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இந்த ஆடியோவின் மூலமாக நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு காவல்துறையினுடைய மிக முக்கியமான அதிகார மையங்களோடு, சபரீசனோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடியான தொடர்பு இருக்குது. அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுக சொல்லக்கூடிய செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை சீமான் திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் என்பது மிக தெளிவாக புரிகிறது. இதுக்கு மேலேயும் புரியாத மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் இல்லை, எங்கள் அண்ணன் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாருனாலும் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் பின்னாடி போய் லைஃபை தொலைச்சிடாதீங்க. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.